சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரையம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே அனைவருக்கும் நமஸ்காரம் இந்த தேவி மகாத்மிய ஸ்லோகத்தோட பொருளை பார்க்கலாமா இந்த உலகத்துல மங்களம் என்று சொல்லப்படும் எல்லாவற்றிற்கும் அடையாளமான மங்களமாக இருப்பவள் சிவசக்தி எல்லோருடைய விருப்பங்களையும் நிறைவேற்றும் அன்னையாக திகழ்பவள் முக்கண்ணியாக திகழ்பவள் உலக உயிர்களுக்கெல்லாம் புகலிடமாக இருப்பவள் தேவ தேவி நாராயணனின் சகோதரி உன்னை நமஸ்கரிக்கிறோம் மங்கள வாழ்வு அருள்வாயாக இதுவே இந்த தேவி மகாத்மிய ஸ்லோகத்தோட பொருள் அனைவருக்கும் நமஸ்காரம் சங்கரி என்ற சொல்லுக்கு மங்களம் அருள்பவள் என்று அர்த்தம் அதாவது குழந்தைகள் தப்பு செஞ்சா அம்மா வந்து அவர்களை தண்டிக்காம அரவணிச்சு நல்லதையே செய்ய தூண்டுகிறாள் இல்லையா அது போல அந்த தாயை போலவும் அந்த தாயை விட பன்மடங்கு மேலானவள் அம்பிகை நாம் மங்களம் என எதை குறிப்பிடுகிறோமோ அவற்றுக்கும் மங்களத்தை அளிப்பவள் தான் அந்த அம்பிகை இதைத்தான் சர்வ மங்கள மாங்கல்யே என்ற ஸ்லோகம் குறிப்பிடுகிறது கல்வி செல்வம் புகழ் எல்லாம் இருந்தாலும் மகிழ்ச்சி என்பது இணைந்தால்தான் வாழ்வு நிறைவாக இருக்கும் அதுக்கு தடையாக பல துன்பங்கள் தடைகள் வரும் அவை கிரக சஞ்சாரத்தினாலும் முன்வினையாலும் விளைபவை அவற்றை தடுத்து மகிழ்ச்சியை மட்டுமே அடையும் ஆற்றல் யாருக்குமே கிடையாது அம்பிகையை சரணடைபவர்களுக்கே வாழ்க்கையில் இன்பம் கிட்டும் அதற்காக அம்பிகையை வழிபட எவ்வளவு சிறப்பான நாட்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் விட மேலானது நவராத்திரி வழிபாடு யாராலும் தீர்க்க முடியாத கஷ்டங்கள் நோய் நொடிகள் எல்லா துன்பங்களையும் போக்கி அன்னையின் அருளால் நினைத்த வரங்களை பெற்று இன்பமாய் வாழலாம் அது பற்றி ஒரு சிறு கதையை பார்க்கலாமா சுரதன் என்ற ஓர் அரசன் இருந்தான் இந்த பூவுலகம் முழுவதையும் நீதி வழுவாமல் அரசு ஆண்டு வந்தான் அவனது வளர்ச்சியை கண்டு பொறுக்காத அவனது எதிரிகள் சூழ்ச்சியால் வென்றார்கள் ராஜ்யத்தை இழந்த அரசனின் அரண்மனை மற்றும் இதர உடைமைகளை சுற்றத்தார் மந்திரிகள் எல்லாரும் அபகரித்து கொண்டு அரசரையும் ஏமாற்றி விடுகிறார்கள் மனமுடைந்த சுரதன் காட்டுக்கு செல்கிறான் நடந்ததை எண்ணி எண்ணி மனம் சோர்ந்து உட்கார்ந்து கொண்டிருந்தான் அப்போது அங்கு ஒருவர் தன்னை போன்றே சோர்வுடன் இருப்பது காண்கிறான் அவரை பற்றி கேட்டு அறிகிறான் அவர் பெயர் சமாதி மிக பெரிய வணிகர் ஏமாற்றியதால் வாழ்க்கை வெறுத்து காட்டுக்கு வந்ததாக அவர் கூறுகிறார் இரு வேறுபட்ட கஷ்டங்களினால் பாதிக்கப்பட்ட ரெண்டு பேரும் தங்களுக்கு இதிலிருந்து விமோச்சனம் எப்படி கிட்டும் அப்படின்னு சிந்திக்கிறார்கள் அப்போது அங்கு தவம் செய்து கொண்டிருந்த சுமேதஸ் என்ற முனிவரை அவர்கள் இருவரும் பார்க்கிறார்கள் அவரை அணுகி தாங்கள் கஷ்டங்களை கூறி துன்பம் நீங்க வழிகாட்டி அருளுமாறு கேட்கின்றனர் முனிவரும் அவர்கள் மீது கருணை கொண்டு அன்னையை சரணடைந்தால் உங்கள் துன்பங்கள் அகலும் என்று கூறுகிறார் அரசாட்சியிலும் வியாபாரத்திலும் மட்டுமே காலம் செலுத்தி வந்த அந்த இருவரும் அம்பிகையை பற்றி அறிந்திருக்கவில்லை எனவே அவர்கள் முனிவரிடம் அம்பிகை என்றால் யார் அவளின் மகிமைகள் என்ன என்று கேட்கின்றனர் முனிவரும் அன்னையின் அற்புத வரலாறுகளை இருவருக்கும் சொல்கிறார் மது கைட மகிஷாசுரன் சும்பன் நெசும்பன் போன்ற அரக்கர்களை அழிப்பதற்காக காளி துர்க்கை போன்ற அவதாரங்கள் எடுத்து அசுரர்களை அழித்து மூ உலகையும் காப்பாற்றிய புராணங்களை அவர்களுக்கு சொல்கிறார் இவற்றை எல்லாம் கேட்ட அரசரும் வணிகரும் அந்த அம்பிகையை வழிபட்டு நாங்களும் அருள் பெற வழி கூறுமாறு வேண்டுகின்றனர் நவராத்திரி தினங்களில் அன்னையின் வரலாறுகளை படித்தும் கேட்டும் வழிபாடு செய்தும் அம்பிகைக்கு பிரியமான ஸ்ரீ சண்டிகோமம் ும் வழ இழந்த வாழ்க்கையை நீங்கள் மீண்டும் பெறலாம் என்று அந்த முனிவர் சொல்றார் இருவரும் அவ்வாறு செய்ய யாக குண்டத்திலிருந்து ஸ்ரீ சங்கரி தேவி தோன்றி என்ன வர வேண்டும் என்று ரெண்டு பேரையும் கேட்கிறார் அரசன் இழந்த ராஜ்யத்தை மீண்டும் வேண்டுகிறான் உனது பக்தியிலும் வழிபாட்டிலும் மிக்க மகிழ்ச்சி அடைந்துள்ளேன் அதுக்கு வரமாக இந்த பிறவியில் உலகின் சக்கரவர்த்தியாக ஆழ்வாய் அடுத்த பிறவியில் சூரியனுக்கு மகனாக பிறந்து எழுபத்தோரு சத்து யோகங்கள் கொண்ட ஒரு மண்மந்திரம் முழுவதும் உன் பெயரால் உலகை வாழ்வாயாக என்று வரம் அருளினாள் தற்போது நடப்பது உலக சிருஷ்டியின் பதினான்கு வரிசை மனுக்களில் ஏழாவது மனுவாக சொல்லப்படும் வைவஸ்வத மண்மந்திரம் அடுத்து வரப்போகும் சாவரணிக்க மண்மந்திரமாக சுரதன் விளங்கப் போகிறான் என்பதே இதிலிருந்து அறியப்படுகிறது வணிகரோ எனக்கு இனி வாழ்க்கையே வேண்டாம் உன்னையே வணங்கி தவமிருந்து கண்டு தரிசிக்க வேண்டும் என்று கேட்கிறார் அப்படியே ஆகட்டும் என அன்னை சங்கரி தேவி வரமளித்த வரலாறு மார்க்கண்டேய புராணத்தின் மூலம் நாம் அறிய முடிகிறது அது நாமும் சிந்தித்தால் சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை பாசிப்பருப்பு பாயசம் செய்து தீபம் ஏற்றி நைவேத்தியம் செய்து ஓம் ஸ்ரீ சங்கரி தேவியை நமக என்று கூற அம்பிகை நமக்கு சகல சௌபாகியங்களும் தந்து அருள்வாள் மனோபலத்துடன் வெற்றியுடன் வாழலாம் என்பது மறுக்க முடியாத உண்மை அடுத்த பதிவில் ஒரு நல்ல விஷயம் த்துடன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்